அண்மையில் டிபிகேஎல் அது மந்திரி விளையா பிரஸ்குத்வன் ஒரு 30,000 வெள்ளி நமது காணாமல் போன விஜயலட்சுமிக்கு கொடுத்துருக்காங்க, குடும்பத்திற்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிபிகேஎல் 30,000 வெள்ளி கொடுத்தது வந்து சில பேர் கேட்பாங்க அது சரியா தவறா அப்படின்னு. என்ன கேட்டிங்களா, சட்டத்தில் வந்து அவங்க இப்போ சட்டத்தில் பார்த்தா அவங்க குடும்பத்தினர் ஆக்ஷன் எடுக்கலாமா, யார் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், இல்லை ஆக்ஷன் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்ட்டு ஒரு முடிவு பண்ணணும். அந்த ஆக்ஷன் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா ஒரு முடிவு பண்ணுறதுக்கு வந்து முதல் அவங்க இன்னும் உயிராக இருக்கிறாங்களா இல்லை இறந்துட்டாங்களா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி அவங்க உயிராக இருந்தாங்களா, அவர் இப்போ இந்த எந்த ஒரு ஆக்ஷனும் இப்போ எடுக்க முடியாது, நம்ம உயிராக இருக்காங்க அப்படி சொல்லி நம்ம தேடிக்கிட்டு இருந்தோமா யாரும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆக்ஷன் எடுக்கலாம், என்னை கண்டுபிடிச்சி கொடுங்க, அவங்க உயராகத்தான் இருக்கிறாங்க கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் யார் இப்போ ஆக்ஷன் எடுக்கலாம்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன செய்யலாம், ஆக்ஷன் எடுக்கணும்னா அவங்க முடிவு பண்ணணும், அதாவது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணணும். ஸோ இறந்துட்டாங்கன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் ஆக்ஷன் எடுக்கலான்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது சுராட் கோச மந்தர்பேர் ஒன்று எடுக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அப்படி அவங்களுக்கு உயில் இருந்தால் லெட்டர்ஸ் ப்ரொபேட் எடுக்கலாம், அப்படி அவங்களுக்கு உயில் இல்லைன்னா லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஸோ அப்படி அவங்க முடிவு பண்ணணும் அவங்க உயிராக இருக்காங்களா இல்லையான்னு. அப்படி இறந்துட்டாங்கன்னா லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். யார் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், யார் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னா இது வந்து ஒரு நெக்லிஜென்ஸ் கேஸ், இது நாட் அ கான்ட்ராக்ட் கேஸோ மற்ற அவமான கேஸோ அப்படி இப்படி ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு நெக்லிஜென்ஸ் கேஸ், கவனக்குறைவு. அப்போ யார் பொறுப்பு, டியூட்டி ஆஃப் கேர், யார்கிட்ட இந்த டியூட்டி இருக்குது இந்த இடத்த நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கணும் நல்லா வச்சுருக்கணும் அப்படின்றது டியூட்டி இருக்கணும். யார் அந்த டியூட்டி வச்சுருக்குறாங்க, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், டியூட்டி ஆஃப் கேர் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு. ஸோ பெரும்பாலும் சொல்கிறாங்க சில பேர் வந்து டிபிகேஎல் தேவன் பண்டாரையா கொலலும் போட்டு தான் அவங்களோட டியூட்டி இந்த இடத்துல நல்லா வச்சுருக்கணும், அவங்களுக்கு தான் டியூட்டி ஆஃப் கேர் இருக்குது. ஸோ டிபிகேஎல்னா தேவன் பண்டாரையா கொலலும் போனால் சட்டத்தில் வந்து டத்து பண்டார் தான் நம்ம அவங்க சூ பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். அப்படி டிபிகேஎல் இல்லைன்னா இண்டா வாட்டரா இல்லை கீழே வேறு எதுவும் கேஸ் பைப்லைன் வேறு பெட்ரோனாஸ் கேஸ் மற்ற சம்மந்தப்பட்ட நிறுவனங்களோட பொறுப்பாக இந்த இடத்த நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ யார் பொறுப்புன்னு பார்க்கணும், அப்படி ரோடுனா இது JKR அப்படின்னு பார்க்கணும். ஸோ குறிப்பாக யாரோட டியூட்டி, ஹூஸ் டியூட்டி ஆஃப் கேர் அப்படி தான் முதல் பார்த்துட்டு, அப்புறம் அந்த பொறுப்பான ஆளை பார்த்துட்டு, அப்புறம் தான் நம்ம அவங்களோட மஜிக்கான் யார் யார். சில அரசாங்க தரப்பு வந்து அவங்களோட எம்ப்ளாயர் வந்து கிராஜான் மலேசியா, சில அரசாங்க தரப்பு எம்ப்ளாயர் வந்து கிராஜான் நெக்ரீஸ் லாங்கோர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து யார் யார் அவங்களோட மஜிக்கான், அதுவும் அவங்களையும் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ டிபிகேஎல் அப்படின்னு சொன்னால் நம்ம டத்தோ பண்டார் அவர் மேலே, அதுக்கு அடுத்தது கிராஜான் மலேசியா கவர்மெண்ட் ஆஃப் மலேசியா மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். அப்படி இறந்துட்டாங்கன்னா எப்போ இறந்தாங்க அது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் முக்கியமான டாக்குமெண்ட் வந்து டெத் சர்டிஃபிகேட். இந்த கேஸில் வந்து அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் இல்லை, இன்ன வரையிலையும் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் யாரும் கொடுக்கல. ஸோ 9 நாள் கழித்து 9 நாள் பிறகு தான் அவரை இந்த தேடுற முயற்சி வந்து நிறுத்திட்டாங்க. அப்படி ஆக்ஷன் எடுத்தால் இப்போ நம்ம 9வது நாள் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். இந்த 9 நாள் அவங்க கஷ்டப்பட்டது, பெயின் அண்ட் சஃபரிங்ஸ், அந்த கஷ்டங்கள் அனுபவிச்சது வந்து அதுக்கு தனி நஷ்டம் எடுத்து கேட்கலாம். இறந்துட்டாங்கன்னா இப்போ அவங்களோட வயது வந்து 48. மலேசியா சட்டத்தில் ஒரு நெக்லிஜென்ஸ் சூட், ஒரு கவனக்குறைவு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னோம்னா சட்டத்தில் வந்து அவங்க வந்து 60 வயசு வரைக்கும் வேலை செய்யலாம். அப்படி வேலை செஞ்சுருந்தாங்கன்னா 60 வயசு வரைக்கும் தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சட்டத்தில் இருக்குது. அவங்களுக்கு இப்போ 48 வயது, அப்போ 60 - 48 ஒரு 12 வருஷம் அவங்க இன்னும் வேலை செய்யலாம்.
அந்த 12 வருஷம் முழுசாக கொடுக்க மாட்டாங்க, அதில் பாதியாக 6 வருஷம் தான் எடுப்பாங்க. அவங்க என்ன தொழில் பண்ணாங்களோ அந்த டைமில் அதுக்குள்ள சம்பளம், அது யார் கேட்க முடியும்னா அவங்களோட டிபெண்டன்ஸ், அவங்களோட அவங்களுக்கு பிள்ளைங்க இருந்தால் அவங்க பிள்ளைங்க, அவர் கணவர் வேலை இல்லாமல் இருந்தால் அவர் கணவர், யார் யார் அவரோட அவங்களோட விஜயலட்சுமியோட டிபெண்டன்ஸ் பார்ப்பாங்க. அந்த டிபெண்டன்ஸுக்கு அந்த 6 வருஷம் உள்ள சம்பள நஷ்ட ஈடு கிடைக்கும். ஆனால் அவங்க தொழிலில் இருக்கணும், நல்ல தொழில் சம்பள தொழிலில் இருந்தால், ஒரு தொழிலில் இருந்தால் தான் அந்த 6 வருஷம் உள்ள நஷ்ட ஈடு கிடைக்கும். அப்படி அவங்க எந்த ஒரு தொழிலும் இல்லை, சும்மா சுற்றுப்பணியாக வந்திருக்காங்க, ஒன்றும் ஒரு வேலை ஒன்றும் செய்யலைன்னா அவங்களுக்கு இப்போ 48 வயசில் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு கிடைக்க போகிறது வந்து பிரீவ்மெண்ட், அதாவது க டுக்க சித்தான் இந்த மிலையில் சொல்லுவாங்க, பிரீவ்மெண்ட் சட்டத்தில் அவங்களுக்கு 30,000 வெள்ளி தான் கிடைக்கும். ஒரு தொழில் எதுவும் செய்யாதவங்க இறந்துட்டால் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து 30,000 வெள்ளி மட்டும்தான் சட்டத்தில். அது யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட், பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்க. அங்கே விஜயலட்சுமிக்கு வந்து பெற்றோருங்கிறது இருந்தால் அவங்க பெற்றோருங்களுக்கு இந்த 30,000 வெள்ளி கிடைக்கும். 30,000 வெள்ளி தான் மேக்சிமம். அதே மாதிரி தான் மலேசியாவில் யாரும் வேலை இல்லாமல் இறந்துட்டால், எந்த ஒரு இதுலேயும் இறந்துட்டால் எந்த ஒரு நஷ்டத்தோடு கிடைக்காது, அது தொழிலில் இருக்கணும். அந்த தொழிலில் இருக்கும்போது அந்த மேக்சிமம் 60 வயது உள்ளவங்க தான் வேலை செய்ய முடியும். 60 வயது தாண்டினவங்களுக்கு வந்து எந்த ஒரு நஷ்டத்தோடும் கிடைக்காது. ஆனால் இவங்க வந்து 48 வயதுனால இவங்க 60 வயசு வரைக்கும் வேலை செய்யலாம், அந்த இந்த தொழிலோட நஷ்டோடு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு பங்கு. அப்படி இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது இந்த மாதிரி நஷ்ட எடுக்கலாம், நம்ம க்ளீன் பண்ணலாம். ஆனால் இன்னும் இறக்கலை, இன்னும் உயிராக இருந்திருக்காங்க, உயிராக இருப்பாங்க, இன்னும் தேடி அவங்கள கண்டுபிடிக்கலாம், இன்னும் எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முடிவு எடுக்கணும், இறந்துட்டாங்களா இல்லையான்னு. ஸோ சட்டத்தில் வந்து ப்ரிசம்ஷன் ஆஃப் டெத், தமிழில் அனுமானம்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ரிசம்ஷன், ஓகே இவர் இறந்துட்டார் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம போலீஸ் ரிப்போர்ட் பண்ணணும், இன்னிலேருந்து அவங்க காணாமல் போயிட்டாங்க. சட்டத்தில் வந்து 7 வருஷம் காத்திருக்கணும் ஒரு ப்ரிசம்ஷன் ஆஃப் டெத் சொல்கிறதுக்கு. இப்போ ஒருத்தர் வந்து 7 வருஷமாக காணாம், அப்போ என்றைக்கு அவங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அன்றிலிருந்து 7 வருஷம் காத்திருக்கணும். 7 வருஷம் பிறகாடு தான், பிறப்பாடு தான் அவங்க ப்ரிசியூம் டெத், ப்ரிசம்ஷன் ஆஃப் டெத் இருக்குது சட்டத்தில். அதையும் உலகம் முழுவதும் ப்ரிசம்ஷன் ஆஃப் டெத் இருக்குது, ஆனால் ப்ரிசம்ஷன் ஆஃப் காஸ் ஆஃப் டெத் இல்லை. இப்படி தான் இருந்திருப்பாங்க, இல்லை இந்த காரணத்தினால தான் இறந்துருப்பாங்க, இந்த வகையில் தான் இருந்திருப்பாங்கன்ட்டு நம்ம யாரும் ப்ரிசூம் பண்ண முடியாது. ஆனால் ப்ரிசம்ஷன் ஆஃப் டெத் முடியும். அப்படி எப்போ நம்ம ப்ரிசியூம் பண்ண போகிறோம், எப்போ நம்ம முடிவு பண்ண போகிறோம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு, அது வந்து ரொம்ப இந்த கேஸில் ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஏன்னா எப்போ அவங்கள முடிவு பண்ணுறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் அவங்க அனுபவித்த கஷ்டங்கள், வலிகள், அதாவது இங்கிலீஷில் பெயின் அண்ட் சஃபரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கஷ்டங்கள் வலிகள், அவங்க அந்த கோத்ரூ பண்ண எல்லாத்துக்கும் அவங்க நஷ்டோடு கொடுத்து ஆகணும். பொறுப்பானவங்க, அதாவது இந்த கேஸில் வந்து டிபிகேல்னு சொன்னால், அதில் இண்டா வாட்டர்னு சொன்னால், இல்லை ஏதாவது ஒரு கேஸ் கம்பெனின்னு சொன்னால், அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவித்த காசெல்லாம் அவங்க கொடுக்கணும், பெரிய நஷ்டோடு கிடைக்கும். ஆனால் சில கேஸில் வந்து நிறைய கேஸில் நம்ம பார்த்துருக்கோம், அந்த ப்ரிசம்ஷன் எப்போ நம்ம முடிவு பண்ணலாம் அவங்க இறந்துருக்குன்னு, ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வி. ஏன்னா சில பேர் இந்த பொறுப்பானவங்க நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, ஏன்னா அது பெரிய நஷ்டஈடு. ஆனால் சில பேர் சில விஷயத்தை சில நம்ம படத்துலலாம் பார்த்துருக்குறோம், சில காரணத்தை கொண்டு ஒரு காலத்தில் ஒரு திடீர்னு ஒரு 6 மாதம் பிறகு, இல்லை 7 மாதம் பிறகு, இல்லை 1 வருஷத்துக்கு பிறகு உயிராக வராங்க. எங்கேயோ இருந்து, எங்கேயோ போய் இருந்து உயிராக அவங்க கண்டுபிடிக்கப்பட்டால், ஒரு காலத்தில் அவங்க கண்டுபிடிக்கப்பட்டால், அவங்க சொந்தமாக
ஒரு கேஸ் போடலாம். அப்படி அந்த கேஸ் போட்டாங்களா, அந்த காலகட்டத்தில் அவங்க அனுபவித்த கஷ்டங்கள், வலிகள், பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் அவங்க நஷ்டஈடு கேட்கலாம். நஷ்டஈடு வந்து நாலு வகையாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்பெஷல் டேமேஜஸ். ஸ்பெஷல்னால் என்னென்ன டேமேஜஸ் நம்ம கணக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அவங்க வந்து நல்ல எக்ஸ்பென்சிவ் வாட்ச் காணாமல் போயிருக்கோம், நகைகள் காணாமல் போயிருக்கோம், அதுக்குள்ள தொகைகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கிளைம் பண்ணலாம். ரெண்டாவது நஷ்டஈடு வந்து ஜென்ரல் டேமேஜஸ், அதாவது இந்த வலி, அந்த கஷ்டங்கள், அவங்க அனுபவித்தது, அது கிளைம் பண்ணலாம். மூன்றாவது வந்து அக்ரவேட்டட். சில வந்து அவங்க அந்த சில சிரிப்பு சொல்லுவாங்க, அந்த அந்த இடத்துல வந்து கேஸ் இருந்திருக்கும், பாய்சன் இருந்திருக்கும், சில பாம்புகள், அதாவது சில அவங்க கஷ்டம் வந்து சில இது வந்து அவங்கள அக்ரவேட் பண்ணியிருக்கும், அந்த வலிகள் வந்து கூட்டியிருக்கும். யார் கூட்டியிருப்பாங்கன்னா, சில இந்த டிவான் பண்டராயாவே அவங்கள தேடுற பணியில் வந்து சில மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்கள வலிகள் வந்து கூடிருந்துச்சுன்னா அது வந்து அக்ரவேட்டட் டேமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. கடைசியாக நான்காவது வந்து எக்ஸாம்பிளரி டேமேஜஸ். எக்ஸாம்பிளரி டேமேஜஸ்னால் இதுமே இனிமேல் மற்றவர்களுக்கு வரக்கூடாது, இவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும்ட்டு டிபிகேஎல் மேலே எக்ஸாம்பிளரி டேமேஜஸ் போடலாம். ஸோ டேமேஜஸே நாலு நிறையா இருக்குது, ஐ மீன் நாலு வகையாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி டேமேஜஸ் அவங்க கேட்க போகிறாங்கன்று அது. ஆனால் உயிராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறையா கிடைக்கும். ஆனால் இறந்துட்டாங்கன்னா அது முடிவு பண்ணிட்டு இறந்துட்டாங்கன்னா ரொம்ப சட்டத்தில், மலேசியா சட்டத்தில் வந்து ரொம்ப பேர்த்துக்கு ரொம்ப கிடைக்காது. அதே மாதிரி இந்த ஆக்சிடெண்ட் கேசஸ், இப்போ அரசாங்கம் இப்போ வந்து அவங்க காணாமல் போயிட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல, எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால், சில தரப்புகள் எக்ஸ்கிராஷா பேமெண்ட் கொடுப்பாங்க. எக்ஸ்கிராஷானா யாருமே எதுவுமே கொடுக்கலாம், எந்த தொகையும் கொடுக்கலாம். எக்ஸ்கிராஷா கம்பன்சேஷன் அது வந்து நஷ்டஈடு இல்லை, சட்டத்தில் நஷ்டஈடு இல்லை. சட்டத்தில் நஷ்டஈடு பண்ணணும்னா நீங்கள் அவங்க கேஸ் போட்டாகணும், அவங்க முடிவு பண்ணணும். எக்ஸ்கிராஷா பல சில சில இது வந்து இந்த நஷ்டஈடில் சேர்க்க மாட்டாங்க, அதாவது இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கலாம், அது கூட அவங்க இன்சூரன்ஸ் கூட முடிவு பண்ணணும், இறந்துட்டாங்களா இல்லை உயிராக, அது என்ன மாதிரி இன்சூரன்ஸ்னு பார்ப்பாங்க. இன்சூரன்ஸில் நீங்கள் கிடச்சிருச்சுன்னா அது வந்து இந்த நஷ்டஈடு நீங்கள் கேன் ஸ்டில் கிளைம், கேன் ஸ்டில் கிளைம். இன்சூரன்ஸ் மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் சில எக்ஸ்கிராஷா பேமெண்ட் கொடுப்பாங்க, சட்டத்தில் இருக்குது. ஆனால் நஷ்டஈடுன்னு சொன்னால் அந்த நாலு வகையான நஷ்டஈடு, ஸ்பெஷல் டேமேஜஸ், ஜென்ரல் டேமேஜஸ், அக்ரவேட்டட் டேமேஜஸ் அண்ட் எக்ஸாம்பிளரி டேமேஜ், அது கேஸ் போட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனால் கோர்ட்டில் கூட அவங்க சமாதானமாக விஜயலட்சுமி கேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காணாமல் போனது வந்து மலேசியாவில். ஸோ யார் கேஸ் போடலான்றது அது வந்து முடிவு பண்ணும், எங்கே அப்படி இறந்துட்டாங்களா உயிராக இருக்காங்களேன்னு. அப்படி உயிராக இருந்தாங்கன்னா அவங்க தான் கேஸ் போட முடியும், இறந்துட்டாங்கன்னா குடும்பத்தில் உள்ளவங்க. எங்கே கேஸ் போடலாம், அப்போ சம்பவம் நடந்த இடம் வந்து மலேசியா, மலேசியாவில் தான் கேஸ் போட முடியும். அவங்க வந்து இந்திய பிரஜைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய பிரஜைன்னா இந்தியாவில் கேஸ் போட முடியாது, அவங்க வந்து மலேசியாவில் தான் கேஸ் போடணும். அப்போ இடம் வந்து இங்கே மலேசியா, வேறு எங்கேயும் போட முடியாது. அவங்க இந்தியாவுக்கு போயிட்டாங்க, அங்கேருந்து கேஸ் போடலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க, முடியாது, மலேசியாவில் தான் போடுறோம், இங்கே தான் சம்பவம் நடந்த இடம். அந்த எதிர்த்தரப்பு, அதாவது டிபிகேஎல், அந்த அரசாங்கம் நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்களாம் இங்கே தான் இருக்கிறாங்க, சம்பவம் நடந்த இடம் இங்கே தான் நடந்திருக்காங்க. ஸோ இங்கே தான் கேஸ் போட முடியும்.